பத்திரிகை துறை சார்ந்த அலுவலர்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்போ எதிர்கொள்ளலாம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். இதை ஏன் இங்கே வந்து ஸ்கூலில் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீடு இயற்கையாக ஏற்படுவது அரசாங்கமே வந்து பார்த்துக்குவாங்க, என்னென்ன மாதிரியான பேரிடர்கள் வரும் என்பதை முன்கூட்டியே. செயற்கை விபத்துகள், அதாவது செயற்கை விபத்துகள் என்று சொல்லும்பொழுது வீடுகளில் சமையல் செய்யும்போது ஏற்படுகின்ற தீ விபத்து அல்லது நம்ம எப்படி வந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறித்து ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம தீயணைப்புத்துறையிலேருந்து வந்து மழை வரும்பொழுது இல்லை பக்கத்தில் தண்ணி ஓட இருக்குது ஏரி இருக்குது நிரம்பிச்சுன்னா எப்படி வருவோம் அப்படிங்கிற அந்த என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கிற புத்தகங்களையும் கூட இந்த ஒரு ஒரு கிளாஸ்லேயும் சில இடங்களில் வந்து எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீடுகளில் போய் சொல்லலாம் அல்லது நீங்கள் இந்த இந்த நம்ம இருக்கிற இந்த இடத்துல தான் அள்ளி போட்டு அந்த தீயை அணைக்கிறார். முதல்ல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் மண்ணை எடுத்து போட்டார், அணைஞ்சிருச்சு. இது இதற்கு பதிலாக நாம் வந்து தண்ணி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ரெண்டில் ஏதோ ஒன்று உபயோகப்படுத்தி தீ அணைக்கலாம். இப்போ அவர் வந்து CO2 தீயணைப்பு கருவியை பயன்படுத்தி தீ அணைக்கிறார். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தீ அணைச்சிட்டார். அல்லது திரவ நிலையில் வரக்கூடிய எந்த ஒரு தீயணைப்பு கருவியை பயன்படுத்தினாலும் அது பழுதடைந்து விடும். ஆனால் இந்த CO2 தீயணைப்பு கருவிகள் மட்டுமே பயத்தில் அந்த சட்டியில் தண்ணி எடுத்து ஊற்றுனா தண்ணி வழிஞ்சு விடுறதுலாம் ஆயில் வழிஞ்சிரும். இப்போ உடனடியாக போன உடனே இந்த ரெகுலேட்டரை அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சிலிண்டர் ரெகுலேட்டரை க்ளோஸ் பண்ணால் அடுப்பு அணிஞ்சிரும். இப்போ மெதுவாக பாருங்க, ஒரு ஈர துணியை போட்டு இந்த மாதிரி மூடிட்டார்னா போதும், பெரிய விழுத்தர் பாரு. இந்த மாதிரி பிடிச்சிருச்சு ரப்பர் டியூப்ல. இது எவ்வளோ அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வந்து கடைசியாக வந்து ரெகுலேட்டருங்க. உடனே அந்த ரெகுலேட்டரை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணால் தீ அணைஞ்சிருது. எந்த விதமும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணுங்க போதும், ஃபோன் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் என்பதால் மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வெள்ளம் மற்றும் பூகம்பம் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் மற்றும் செயற்கை பேரிடர்கள் ஏற்படும் பொழுது எவ்வாறு அந்த பேரிடர் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு சிறப்பு செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவ மாணவிகளும் அறிந்து கொண்டு அதை தங்களை சார்ந்த குடும்பங்களுக்கும் இதை எடுத்துரைக்கும் பொழுது ஒரு பெருமளவில் ஒரு பயன் ஏற்படும். எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் க்ளோத், அது என்னன்னா, திடீர்னு தீச்சுவலை ஏற்படும் பொழுது தீயணைப்பு வீரர்கள் வந்து தீக்காயத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்காகத்தான் அந்த சிறப்பு உடை வழங்கப்பட்டுள்ளது.